என்னை வந்து ஏதோ ஒரு காசுக்காக பண்ணுற பொண்ணு அப்படிலாம் எழுதிடாதீங்க. எதுவும் கேவலப்படுத்திடாதீங்க. ஏன்னா இன்னும் எனக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டு பொண்ணு என்ன நீங்க தயவு செஞ்சு உங்கள்கிட்ட எல்லாம் கெஞ்சின்னு கேட்டுக்கிறதுக்கு தான். சாவான்ற மாதிரி இருக்குது உங்களுக்கு தெரியும். ரொம்ப சின்ன ஒரு போர் இல்லை இது. சீமான் அவர்கள் பற்றி உங்களுக்கு தெரியும். காலையில் கூட சொன்னார் போலக்கா அவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு. ஸோ ரொம்ப இலக்காரமான ஒரு மனிதர். ரொம்ப ஒரு நான் வருத்தப்படுறேன் இப்படி ஒரு தலைவர் வந்து பாவம் நாம் தமிழ் கட்சின்ற ஒரு கட்சியை நடத்திட்டுருக்கிறாரு அப்படின்ட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, போராடி அது இப்போ அதுவும் நான் இவங்கள வந்து இந்த விஷயத்தில் வந்து அதத்த வீரலட்சுமி அம்மாவை நான் இதில் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா என்னால் தனியாக இதை வந்து பண்ணுறதுன்றத விட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சில விஷயங்கள். எனக்கு எப்படி பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு நான் கொஞ்சம் திணறும் போது இவங்க எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இதில் இருக்காங்க இந்த விஷயத்தில். ஸோ முதல்ல அவங்கள நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ நானும் அவங்களும் சேர்ந்து இன்னும் இந்த மீடியா நீங்கள் மீடியா வந்து கம்ப்ளீட் சப்போர்ட்டில் இருந்துருக்கீங்க. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்றைக்கி நான் வந்து 5 வருஷமாக சோஷியல் மீடியா வச்சு தான் இது வந்து வெளியில் வந்துச்சு. ப்ரூஃப் ஆகட்டும் எதாகட்டும் மீடியா வச்சு தான் நான் இன்றைக்கி இவ்வளோ அளவுக்கு நான் உயிரோடவாது இருக்கேன். ஸோ இன்றைக்குமே இந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன கேட்டுக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு இவங்க எனக்கு ஓடி வந்துட்டாங்க. நான் சொன்னேன் இல்லையா எனக்கு யாரும் இல்லைன்னு. ஃபஸ்ட்டு இவங்க வந்துட்டாங்க. இதையும் தாண்டி யார் யார் தலைவர்கள் போராளிகள் யார் யார் சீமானால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ உங்களுக்கு வந்து அவங்க சப்போர்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு இருந்துச்சுன்னா தாராளமாக கொடுங்க. இல்லை நாங்கள் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு என்னப்பா இப்போ ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் அதை தாண்டி நாங்கள் போராட்டங்கள் நாங்கள் எல்லாம் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் எங்களோட ஸ்டாண்ட். இப்போது இதுக்கப்புறம் ஸ்டாலின் சார் என்ன பண்ண வைக்க போகிறாங்க, காவல்துறை என்ன பண்ண போகிறாங்க, கைது கேட்டிருக்குறோம், உறுதியாக கைது கேட்டிருக்கிறேன். கைது சீமான் கைது. ஏன்னா பிகாஸ் 2011 கைது பண்ண வேண்டியது. ஹரிநாடர் அவர்கள் கைதாக இருக்காங்க, சீமான் இன்னும் கைது ஆகலை. ஸோ இப்போ இதுதான் ப்ரொசீஜர் தான் பண்ணியிருக்கோம். இதை தாண்டி வந்து நான் மீடியா டூ கேட்டுக்கிறேன். ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு போர். ஓகே நான் உங்கள்கிட்டலாம் கேட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட நான் என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா, என்னை வந்து ஏதோ ஒரு காசுக்காக பண்ணுற பொண்ணு அப்படிலாம் எழுதிடாதீங்க. இன்னைக்கு ரொம்ப அவமானப்பட்டு நான் வந்து இன்னைக்கு நிற்கிறேன். நிறைய தடவை வந்து இதை வந்து செத்துடலாம்னு நினச்சிருக்கேன். ஆனால் ஒரு மனிதர் வந்து எதுக்கு சாவறான்ற கூட ஒரு தெளிவாக செத்தா ஒரு நிம்மதி இருக்கும். நாளைக்கு நான் செத்துட்டால் கூட வந்து அது மேலே கூட ஒரு பொய்யான புகார் வந்துடக்கூடாது வேறு எதுக்காக செத்தாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் நான் இப்போ நம்பி அதுவும் எனக்கு ஃபுல்லாக ரைட் ஹேண்ட்ன்றது எனக்கு வீரலட்சுமி அம்மா தான். எல்லோரும் அவங்க சப்போர்ட் கொடுத்துட்ருக்குறாங்க ஃபோன் வாயிலாக. பட் இன்னும் யார் யார் எங்களுக்கு சேர போகிறாங்கன்றது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். எதுவும் கேவலப்படுத்திடாதீங்க. ஏன்னா இன்னும் எனக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டு பொண்ணு என்ன நீங்கள் தயவு செஞ்சு உங்கள்கிட்ட எல்லாம் கெஞ்சின்னு கேட்டுக்கிறது தெரியுமா. எதுவும் கேவலமாக என்னை பற்றி எழுதிடாதீங்க. எங்களால் என்னென்ன முடியுமோ நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் நிச்சயமாக. அண்ட் சீமானை கைது உறுதியாக நாங்கள் பண்ண வைப்போம். உறுதியாக நாங்கள் வந்து சீமானை கைது பண்ணி காட்டுவோம். நீ கலையில் கூட சொன்னார் போல் அவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு. அப்போது நீங்கள் ஒரு பெண்ணை இவ்வளோ கேவலமாக, நான் ஒரு மனைவி, நான் வந்து அவரோட யாருக்கூடையோ அவரோட கட்சியோட இதெல்லாம் கிடையாது, என்னையவே அவர் இவ்வளோ கேவலமாக சொல்கிறாருன்னா அப்போ நீங்கள் கட்சியில் வந்து நாங்கள் 50-50 கொடுக்குறோம், பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறோன்னு நீங்கள் என்ன சொல்லிட்டுருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இதுக்கு வந்து நாங்கள் எல்லா விதமான போராட்டங்கள் நாங்கள் சொல்கிறோம். அந்த அளவுக்கு பண்ண விட மாட்டாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். திமுகவாகட்டும் காவல்துறையாகட்டும் அந்த அளவுக்கு எங்களுக்கு பண்ண விட மாட்டாங்க. கைது இமீடியட்டாக பண்ண சொல்லி கேட்டிருக்கோம் சீமானை. அதை தாண்டி எங்களுக்கு என்னென்ன நாங்கள் பண்ண முடியுமோ நாங்கள் ரெண்டு பேரும் லேடிஸ் பண்ணுவோம். நான் தயவு செஞ்சு எல்லாருமே என்னை பார்க்கும்போது உங்கள் அக்காவோ உங்கள் தங்கச்சியோ உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணாக நினச்சி இந்த கேஸை தயவு செஞ்சு எனக்கு ப்ரெஸ் சப்போர்ட்டிவாக இருக்கு. எதையும் இதில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. இது ஜஸ்ட்டு வந்து இப்போ நீ கொடுத்துருக்குற கேஸ்லேயே வந்து நாங்கள் எல்லாம் போட்டுட்டோம். உங்களுக்கு நாங்கள் காப்பீஸ் கொடுக்குறோம். இப்போ உங்களுக்கு ப்ரெஸ்க்கு காப்பி நாங்கள் கொடுக்குறோம். காம்ப்ரமைஸ் கிடையாது, இது காம்ப்ரமைஸ் கிடையாது, அது காம்ப்ரமைஸ்ன்றது கிடையாது. நாங்கள் நினச்சோம் சீமான் சொன்னார் சரி நாங்கள் வந்து ஓப்பனாக வந்து திருமணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே வந்து அதை ஆஃப் பண்ணோம். பட் இப்போ வந்து அவர் பண்ணல, இப்போ ஒரு கேலப்படுத்திட்டு தான் இருக்காரு. 1 கோடின்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம் மதுரை செல்வம் சொல்லிட்டு இருக்குது அப்படின்றலாம். அதனால் இப்போ திரும்பி ரிவைவ் பண்ண வச்சு நான் வந்து கைது பண்ணாமல் விட்டு தான் நான் பண்ண தப்பு இல்லையா, அதனால் இப்போ இது கைது பண்ண வைப்போம் நாங்கள். இல்லை அது தேவையில்லையே, நாங்கள் தான் அவங்க சொல்லிட்டோமே. ஒரு பேச்சுவார்த்தை ஆகுது, அவர் வந்து வந்து சமாதானமாக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. காம்ப்ரமைஸ்னா நான் சொல்ல வர்றது திமுக அதிமுக ஒன்றும் பெரிய லெவலில் இன்வெஸ்டிகேஷனில் இறங்கலை அப்போ. இல்லை இல்லை அதிமுக பெரிய லெவலில் இன்வெஸ்டிகேஷனுக்கு இறங்கலை.
அப்போ வந்து என்னைய தான் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்களே தவிர சீமான் மேலே ஒன்றும் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணலை. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. முதல்ல மீடியா கொண்டு விஷயம் சொல்லிக்கிறேன் ஓகேயா, நீங்கள் ரொம்ப புத்திசாலி, நல்ல புத்திசாலியாக கேள்வி கேளுங்க. ஏன் எடுக்கலன்னு உங்களுக்கு தெரியாதா? சீமான் வந்து ஈழத்துக்காக சப்போர்ட்டிவாக சீமான் பேசினார் இல்லையா? அதிமுக ஹஸ் பீன் சப்போர்ட்டிவ் இல்லையா? இப்போ கேமரா பார்த்து பேசுங்க. இல்லை இப்போ நீங்கள் கேள்வி கேட்டீங்களே, இந்த மாதிரி சீமான் எழுதி கொடுத்துருக்கிறாரா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு? அப்போ வந்து நீங்கள் நான் வீடியோஸ் காட்டினேனே, அவர் வந்து நிர்வாணமாக இருக்கிறது ஆட்டம் போடுறதெல்லாம் வீடியோஸாக நான் காட்டினேனே, அது அவர் என்னன்னு சொல்ல போகிறாரு? இல்லை அவர் எல்லாருக்கூடிய ஆட்டம் போடுவாருன்ற மீனிங் வருதா? அது என்ன நீங்கள் கேட்குறது எனக்கு புரியல. நீங்கள் கேட்டீங்களே இந்த மாதிரி எழுதி கொடுத்துருக்காரா சீமான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு, அந்த சப்ஜெக்ட் வீடியோஸ் காமிச்சிட்டேன் இல்லையா? வீடியோஸ் என் கூட வாழ்ந்துருக்கிறது, நான் வீடியோஸ் காமிச்சாச்சு. அப்போ சீமான கதையை போலப்பா, அப்படி போல அப்படி வாழ்ந்துட்டே போகிறா எல்லாரு கூடயும் அப்படி கிடையாது இல்லையா? வீடியோவில் பொண்டாட்டின்னு பேசியிருக்கிறாரு, நான் எல்லாத்தையுமே அவங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அப்போ அதை தாண்டி வந்து எழுதி கொடுத்தாரா அப்படின்னு சொன்னால், இது நம்ம என்ன மாதிரி கலாச்சாரத்தை வந்து தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்திட்டு இருக்கோம் தெரியல. இப்போது நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது, பட் வந்து என்னையே கிராஸ் க்வெஷ்சன் பண்ணுறதை விட இது வந்து சீமான கேட்க வேண்டியது, இது இதை தான் தருணம். அதை கேட்க வைக்கிறதுக்காக தான் நாங்கள் இப்போ எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100, நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காணத்தவராதீர்கள்.